வணக்கம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒளிப்பதிவு திருத்த சட்ட வரைவு 2021 எதிராக மொத்த திரையுலகமே கடுமையான கண்டன குரல்களையும் கடுமையான விமர்சனங்களையும் தினமும் பதிவு பண்ணிட்டு வராங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினும் இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த மசோதா மாநில அரசுகளின் உரிமைகளையும் முக்கியமா கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையிலும் இருக்கிறதால இந்த மசோதாவை உடனே திரும்ப பெற வேண்டும்னு ஒன்றிய அரசு வலியுறுத்தி இருக்காரு. இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தா சினிமா உலகத்துக்கே ஆபத்து இருக்கு. இந்த சட்டத்தை கையில வச்சு சர்வாதிகார போக்களை மத்திய அரசு சினிமா துறையினரை கையாள நினைக்குதுன்னு நடிகர் கார்த்திக் சூர்யா, கமல்ஹாசன், வெற்றிமாறன், இயக்குநர் அமீர், மலையாள திரையுலகை சேர்ந்த இயக்குநர் அனூர், ஹிந்தி திரையுலகை சேர்ந்த அனுராக் கஷ்யப், நந்திதா தாஸ்னு இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு கொடுக்கிற பெரிய லிஸ்டே இருக்கு. சரி, இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு என்ன சிக்கல் இருக்கு? இந்த சட்டத்தை ஒட்டுமொத்த சினிமா துறையினரும் எதுக்கு வந்து எதிர்க்கிறாங்க? இவ்வளவு காலம் இல்லாம இப்போ இந்த சட்டம் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றது இப்ப பாக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு சென்சார் போர்டுடைய சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப அவசியம். படத்துல ஒருவேளை வந்து சர்ச்சைக்குரிய காட்சிகளோ விஷயங்களோ இல்ல இரட்டை அர்த்த வசனங்களோ இருந்தா அந்த பகுதியை மட்டும் அப்படியே படத்துல இருந்து நீக்கிடுவாங்க. இது எல்லாத்தையுமே அடிப்படையா வச்சுதான் ஒரு படத்துக்கு UUAA சர்டிபிகேட் வழங்கப்படுது. இது வழக்கமான நடைமுறை தான். ஒருவேளை சென்சார் போர்டு சர்டிபிகேட் தர மறுத்துட்டாங்க, இல்ல வேறு சில காரணங்களுக்காகவோ, இல்ல தனிப்பட்ட காரணங்களுக்காகவோ, இல்ல அரசியல் அழுத்தத்தாலேயோ படத்துல வேணுமே சில காட்சிகளை நீக்கிட்டாங்கன்னு படக்குழுவினர் நினைச்சா மறுபரிசீலனை செய்ய சொல்லி படக்குழுவினர் முறையிட்ட இடம்தான் திரைப்பட தணிக்கை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். இந்த தீர்ப்பாயத்துல முறையிட்டு ஜெயிச்ச படங்களும் ஏராளமா இருக்கு. அதாவது ஹைகோர்ட்டுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கிற மாதிரி திரைப்பட தணிக்கை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வந்து சென்சார் போர்டுக்கு மேல இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த தீர்ப்பாயத்தை சில மாசங்களுக்கு முன்னாடி அரசு கழிச்சிட்டதால நீதிமன்றம் மட்டுமே தான் முறையிட வேண்டிய ஒரே இடமா இப்போதைக்கு இருக்கு. இந்த புதிய ஒளிப்பதிவு திருத்த சட்டம் வரை 2021 என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏற்கனவே சென்சார் போர்டுல இருந்து அனுமதி கொடுத்திருந்தாலும் சரி, இந்த புதிய சட்டத்தின் மூலமா கொடுத்திருந்த அனுமதியில சில மாற்றங்களை செய்ய முடியும். அதாவது சர்டிபிகேட்ல சில மாற்றங்களை செய்ய முடியும். ஒருவேளை ஒரு படத்துக்கு வந்து யூ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் மூலமா அந்த படத்துடைய சர்டிபிகேட்டை யூஏன்னு மாத்த முடியும், ஏ சர்டிபிகேட்னு மாத்த முடியும். தேவைப்பட்டா கொடுத்த சர்டிபிகேட்டை டோட்டலா ரத்து செய்ய முடியும். இரண்டாவதா ஒளிப்பதிவு சட்டம் 1952 பிரிவு 5B(1)ன் படி ஒரு படம் வந்து நாட்டின் இறையாண்மைக்கோ இல்ல சட்டம் ஒழுங்கிற்கோ இல்ல மற்ற நாடுகளுடனான நட்புறவுக்கோ ஊறு விளைவிப்பதா இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் மறுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம சென்சார் சர்டிபிகேட் மறுக்கப்படுது அப்படின்னாலே அந்த படம் வந்து நார்மலாவே ரிலீஸ் பண்ண முடியாது. மூணாவதா நான் முன்னவே சொன்ன மாதிரி இப்ப இருக்க நிலவரப்படி சென்சார் போர்டோட அனுமதி வழங்கப்பட்ட மூன்று வகையான சர்டிபிகேட் வழங்கப்படுது. அதாவது UUAA சர்டிபிகேட்னு மூன்று வகையா கொடுக்கறாங்க. ஆனா இந்த சட்டம் வந்து அமலான பிறகு அந்த UA சர்டிபிகேட்ட வயது வாரியா மூன்று வகையா பிரிச்சு கொடுக்கறாங்க. UA 7+, UA 13+, UA 16+ வயது வாரியான சர்டிபிகேட் வந்து பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில தான் படத்துக்கு வந்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் வழங்கப்படும். ஐந்தாவதாக பிரிவு 6AA படி ஒரு படைப்பாளியின் படைக்க அவருடைய எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாம நகல் எடுக்கவோ ஆடியோவாகவோ வீடியோவாகவோ பதிவு செய்யறதோ ஒளிபரப்பு செய்யறதோ நிச்சயமா கூடாது. மீறி அந்த குற்றம் செய்யப்பட்டா 3 மாதங்கள்ல இருந்து 3 வருடங்கள் வரை சிறை தண்டனை நிச்சயம் இந்த சட்டத்துல சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா 3 லட்சம் ரூபாயில இருந்து ஒரு படம் தயாரிக்க செலவானதுல 5% வரை குற்றம் செய்த நபர்கிட்ட இருந்து அபராதம் வசூலிக்கப்படும் என்பதுதான் இந்த புதிய சட்டத்துல சொல்லப்படுது. ஆறாவதா ஒரு படத்துக்கு வந்து சென்சார் போர்டு தரக்கூடிய சர்டிபிகேட்டோட வேல்யூ வந்து 10 வருடங்கள் தான். அதுக்கப்புறமா அந்த சர்டிபிகேட்ட ரெனியூவல் பண்ணணும், அதாவது புதுப்பிக்கணும் அப்படின்றது அவசியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இந்த சட்டம் வந்து அமலான பிறகு ரெனியூவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு முறை கொடுக்கப்படக்கூடிய சர்டிபிகேட் வந்து காலத்துக்கும் பொருந்தும் என்பதுதான் இதுல செய்யப்பட்டிருக்க மாற்றம். இறுதியா இந்த சட்டத்தின் மூலமா சென்சார் போர்டு, நீதிமன்றம் இந்த ரெண்டுத்தையுமே தாண்டி உச்ச அதிகாரத்தை, அதாவது திரைத்துறையை ஆளக்கூடிய உச்ச அதிகாரத்தை மத்திய அரசு கையில எடுக்க நினைத்துவிட்டு சினிமா துறையை சேர்ந்த ஒரு பகுதியினர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதே சமயம் கதைகள் திருடப்பட்டு படமாக்கப்பட்டதா நீதிமன்றத்துல பல வழக்குகள் நிலுவையில இருக்கு. அதனால இந்த புதிய சட்டம் ரொம்பவே சிறந்த சட்டம்னு சினிமா துறையை சேர்ந்த இன்னொரு தரப்பினரும் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதனால சினிமா துறைக்கான இந்த ஒரு மசோதா எந்த அளவுக்கு எல்லோருக்கும் சாதகமானதா இருக்கும் என்பது போக போக பார்க்கலாம். நாங்கள் வெளியிடும் விறுவிறுப்பான செய்திகளை வீடியோக்களை உடனுக்குடன் காண அரசியல் தர்பார் சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.